ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நண்பன் ராஜா ஹரிவெங்கட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவதார் பார்ட் டூ, த வே ஆஃப் வாட்டர். இந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மூவி ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும். 11 o'clock தான் நான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனேன். ஸோ இட் வாஸ் லைக் 10:15 தான் படம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 10:15, 10:20 ஆச்சு. ஆல்மோஸ்ட் 3 hours அண்ட் 15 minutes கிட்ட ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் தான். ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சிஜிஐ எஃபெக்ட் தான் வந்து வேற லெவலில் இருந்தது. ஜேம்ஸ் கேமரான உடைய அந்த அவதார் பார்ட் 1 பார்ட் 2 சிஜி எஃபெக்ட் மிஞ்சி வேறு ஏதாவது ஒரு படம் வருமானு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இவரே தான் வந்து அவதார் பார்ட் த்ரீ எடுத்து, ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2 பெஸ்ட்டாக வந்து இவர் சிஜி எஃபெக்ட் கொடுத்தா தான் உண்டு. ஸோ சிஜி எஃபெக்ட் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். பட் இவர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு செடி இருந்தாலும் சரி, ஒரு பறவை இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குட்டி மிருகம் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு கிட்ட போயிட்டு கேமராவில் அது க்ளோஸ்அப் பண்ணி அது வந்து அழகாக அந்த விரிகிற மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீனுக்குமே வந்து இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஜி எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் உழைச்சிருக்காரு. அது வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது என் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கூட பார்த்துருக்காரு. ஸோ அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இவர் தான் வந்து மிஸ்டர் ஒய். நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சுன்னு, நீங்களே சொல்லுங்களேன். ஹலோ காய்ஸ், நாம உங்கள் நண்பன் மிஸ்டர் ஒய். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes கழித்து எனக்கு செம்மையாக ஒரு தூக்கம் வந்தது. ஸோ தூங்கலான்னு பார்க்கும்போது தூரத்தில் ஒரு கொரட்டை சத்தம் கிடச்சி, யாருன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு போட்டியாக தூங்கிட்டு இருந்தான். அதே போல் நீ எனக்கு முன்னாடி தூங்கலாம் சொல்லிட்டு நான் படம் ஆரம்பித்த ஒரு 30 நிமிஷமே தூங்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இன்டர்வலில் தான் பக்கத்தில் இருக்க இந்த ராஜா பையன் என்னை எழுப்பி வாடா பாப்கார்ன் போய் சாப்பிட்லான்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஜேம்ஸ் கேமரன் சூப்பராக படத்தை டைரக்ட் பண்ணி என்னை அழகாக தூங்க வச்சுட்டாரு. ஆமாம், ஒத்துக்கிறேன். படம் ஆரம்பித்து ஒரு 30 minutes ஒரு 40 minutes கழிச்சு படம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் நீங்கள் சொல்கிறபடியே கொஞ்சம் நான் ஒத்துக்கிறேன் தான், பட் வந்து ரொம்ப ட்ராக் ஆகிற மாதிரி இல்லை. அது ஏன் இழுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹீரோவோடைய லைஃப்பை வந்து காட்டுறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு அவருக்கு குழந்தைங்களாம் இருக்கிற மாதிரியும், அவங்க கூட விளையாடுற மாதிரியும், அவர் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த பண்டோரா அந்த ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு ஒரு கிராமத்துக்கு இவர் மூவ் ஆகிற மாதிரியும், ஸோ கொஞ்சம் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் போக போகிற அந்த இடத்துல போயிட்டு இவர் வந்து அது எல்லாமே செட் ஆகணும் பார்த்தீங்களா, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இவர் வாழ்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு, பட் இவருக்கு அப்புறமா இவர் மூவ் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடல். ஸோ ட்ரெயிலெலாம் ஏற்கனவே பேர் பார்த்துருப்பீங்க, தண்ணிக்குள்ளே ட்ராவலாக மாதிரி இருக்குது. படத்தோட பேர் அதனால் வே ஆஃப் வாட்டர். ஸோ கடலுக்கு அடியில் போகிற அந்த மீன்கள் இதெல்லாம் கூட இவங்க மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஜேம்ஸ் கேமரா காமிச்சிருக்காரு, அதனால தான் கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி மிஸ்டர் ஒய், நீங்கள் சொல்கிற மாதிரி பெருசாக போர்லாம் அடிக்கலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் தான் அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கோம், ஹீரோவோட சூப்பராக ஃபைட்டிங் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் வேறு எதுவும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் தான், ஒரு பெரிய வேல். அதுதான் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான, ரொம்ப சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்கோம். கேமரா கொண்டு போயிட்டு அது கண்ணுக்கிட்ட வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சண்டை போடவும் பாருங்கப்பா, அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக படத்தை பார்க்கணும். மிஸ்டர் ஒய் சொன்னபடி ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் இருக்கும், அந்த திமிங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்கள மிக அதிகமான மூல சக்தி இருக்கிறோம். இந்த படத்தை பார்க்கும்போது ஏன் வந்து இந்த நம்ம ரியல் லைஃப் வேல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் இவங்க காமிச்ச இந்த வேல் வந்து கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்கும். அது ஏன்றத நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும். படத்தோட கிளைமேக்ஸ் இன் லாஸ்ட் 30 minutesல் இந்த மீன், முக்கியமாக இந்த மிகப்பெரிய இந்த வேல் வந்து எவ்வளோ பிரில்லியண்ட்டாக காமிச்சிருக்காரு அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். நீங்கள் நிறைய பேர் வந்து டைட்டானிக் படத்தை வந்து மறந்துருப்பீங்க, ஆனால் ஜேம்ஸ் கேமரன் அது எப்படி நீங்கள் டைட்டானிக் படத்தை நீங்கள் மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் லாஸ்ட்டில் வந்து டைட்டானிக் சீனை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டாரு. ஸோ இதை பார்க்கும்போது மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னொரு டைட்டானிக் பார்க்கணும், நான் அந்த படம் சூப்பராக இருக்கே ஆஹா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி விட்டார். இந்த யாருக்கிட்டையும் கேட்காம கதை கேட்காம நீங்கள் போய் படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பார்ட் 2 வில்லன் யாருன்றது, ஸோ அது கொஞ்சம் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு ஸ்பாயிலாக இருக்கும். ஸோ நான் சொல்லாமல் வச்சுருக்கேன், உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து 5க்கு வந்து 4 கொடுப்பேன். இந்த படத்தை நீங்கள் மட்டும் போய் பார்க்க வேண்டாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கவங்களோ, உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல போயிட்டு தனியாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை காட்டுங்க. என்னோடய ரேட்டிங் 5 எவ்வளோ தெரியுங்களா? 8. படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்ததில் நீங்கள் படத்துக்கு போகும்போது இந்த ராஜா ஹரி இருக்கான் பார்த்தீங்களா, இவனையும் கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அமைதியாக இன்னொரு தடவை பார்ப்பான். ஒரு தடவை ரெண்டு தடவை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வந்து பார்ப்பான். ராஜா ஹரி தயவு செய்து போப்பா.
ஸோ படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்னதை பற்றி நீங்களும் இங்கே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவேங்கட். பாய்.